நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் பொங்கல் சிறப்பு தொகுப்பிற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுப் பொருட்களுடன் சேர்த்து 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் நியாய விலை கடைகளிலும் நடந்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பொதுமக்கள் அங்கு குவிந்தனர். இதையடுத்து வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகிக்கப்பட்டது.